இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, டிஜிட்டல் பெயிண்டிங்கோட ஃபுல் டுடோரியல் தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் எத்தனை இன்ச்சஸ் வைக்கணும், எவ்வளோ ரெசல்யூஷன் வைக்கணும், அண்டு எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஃபுல்லாக தமிழில் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு லேயர் பாக்ஸில் இருக்க அந்த லாக்கை வந்து எடுத்துட்டேன். அந்த லாக் எடுக்கிறதுக்கு டபுள் கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோவை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நான் வச்சிருக்கிற ஃபோட்டோ வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது தான், இருந்தாலும் வந்து இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெவல்ஸ், அதாவது கண்ட்ரோல் எல் ஷார்ட்கட்டு, அதை அமைச்சிட்டு லெவல்ஸ் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், சரி ஓகே லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு, அடுத்து வந்து கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி ஷார்ட்கட் கலர் பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பாக வேணும், அதாவது ஹெச்டியாக வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு ஷார்பன் அதில் போயிட்டு அன்ஷார்ப் மாஸ்க் அது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கிறேன். இப்போ நான் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43 வச்சிருக்கேன், ரேடியஸ் வந்து 2.8, கீழே இருக்கிறது வந்து 0 தான் வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை ஸ்மச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணுறது நீங்கள் உங்கள் இஷ்டம், எங்கே வந்து ஒன்றா பண்ணலாம். ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 மேலே தான் வைக்கணும். இப்போ வந்து ஸ்மச் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மச் டூல்னு இருக்கும். இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா 6. இப்போ நான் ப்ரஷ்ஷை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சுக்கிறேன். 50 வச்சுட்டு ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வரைய போகிறேன். ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 15 வச்சுக்கிறேன். 15 வச்சுட்டு நான் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணீங்க அப்படின்னா பெயிண்டிங் வந்து வரையிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து பெயிண்டிங் பண்ணணும். அதாவது வந்து என்னென்னா நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணும்போது மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே வந்து எல்லா இடத்தையும் பெயிண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக் பண்ணி தான் விடணும். அப்போ தான் வந்து பெயிண்டிங் ஃபினிஷிங் நல்லா வந்து வரும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து மூக்காண்டை வந்து இப்போ வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணலாம், கலர் அப்ளை பண்ணலாம், ஹேர் எப்படி ட்ரா பண்ணலாம் எல்லாமே வந்து நான் தமிழ்லேயே சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கண்ணுக்கு கீழே ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 80 வச்சுக்கோங்க. 80 வச்சுட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து க்ளீனாக தெரியும். இப்போ நான் வந்து கண்ணில் இருக்க சுருக்கெல்லாம் வந்து எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்து 90 வச்சுட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் சின்னது பண்ணிவிட்டு நான் மட்டுன்னு இழுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்ணாண்ட இருக்க சுருக்கெல்லாம் வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷிங்லாம் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து பழையபடி 50 வச்சுட்டு ஸ்ட்ரென்த்தை ப்ரஷ் சைஸை வந்து நான் அதிகமாக்கிறேன். அதிகமாகிட்டு முதல் எப்படி பெயிண்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்ணாண்டை வந்து ஸ்மச் பண்ணும்போது ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வைக்கணும். கண்ணத்தாண்டை பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். பட் என்ன ஒன்று, நீங்கள் கிளிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரையணும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டே இருக்கக்கூடாது, கிளிக் பண்ணி தான் வரையணும். சீக்கிரமாக வரைஞ்சிடலாம் சொல்லிட்டு ப்ரஷ்ஷோட சைஸும் பெருசாக வச்சு வரையக்கூடாது, அப்புறம் டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் எந்த ப்ரஷ்ஷுமே வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து டிஃபால்ட் தான். இருந்தாலும் வந்து இந்த டிஃபால்ட் ப்ரஷ்ஷோட லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழே தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணாண்ட வரையறேன் பாருங்க. இப்போ அந்த கண்ணில் இருக்க ஹைலைட்டோட அந்த கோடு வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி வரைஞ்சிருக்குன்னு. நிறைய நண்பர் வந்து வீடியோவில் இதுதான் கமெண்ட் பண்ணுறீங்க, ஐஸ் எப்படி வரையிறது சொல்லிட்டு. நானே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் வரையிறது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வரையணும். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 30 35 வச்சுக்கோங்க. எடுத்தோடனே 50 வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரைய வராது. இல்லை ஏற்கனவே நான் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 50 வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிட்டேன். ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 வச்சிருக்கேன். 20 வச்சு தான் இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 வச்சிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கண்ணத்தாண்டை வரும்போது நான் கொஞ்சம் ஜூம் அவுட் எடுத்துட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிறேன்.
பெருசாக வச்சுட்டு நான் வேணா பெயிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணணும், எப்படி ஹேர் வரையணும் எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள், சப்போஸ் இது பிடிக்கலாம் டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வரைஞ்சே காமிச்சிட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே டிஜிட்டல் பெயிண்டிங் சீரியஸ் தான் போட போகிறேன். நீங்கள் கமெண்டில் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ப்ரஷ்ஷை வந்து பெருசாக தான் வச்சு வரைகிறேன், எங்கெங்கே சின்னதாக வச்சு வரையணும்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். கண்ணத்தானெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சிடலாம். ஸோ இந்த இப்போ நான் வந்து இந்த வாய்க்கிட்ட வந்துட்டேன், இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து 20 வச்சு வரைஞ்சிக்குவாங்க, கண்ணத்தாண்டா ஒரு 30-40 கூட வச்சு வரைஞ்சிக்குவாங்க. இப்போ நான் வந்து வரைஞ்சிட்டே வரேன், ஃபுல்லாக வரைஞ்சிட்டு எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மேக்ஸிமம் நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் தமிழில் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் அவ்வளோவா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த கண்ணத்தாண்ட இருக்க கோட் வந்து எனக்கு டிக்காக வேணும் அப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரி தான் ப்ரஷோட சைஸ் நல்லா சின்னது பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 வச்சுக்கோங்க. 90 வச்சுட்டு அந்த பிளாக் கலர் கோடில் வச்சு இப்படி கிளிக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா இந்த சுருக்கம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நான் வந்து சுருக்கத்தை கோடு போட்டு இழுக்கிறேன், அதே போல் இங்கே இருக்கிறதும் அது மாதிரி தான் போட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். இப்போ அதே போல் பழைய மாதிரி தான் ஸ்ட்ரென்த் 50 வச்சுட்டு ப்ரஷோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வரைய ஆரம்பிக்கலாம். வரைஞ்சிட்டு ஜூம் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுருக்கம் வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பெயிண்டிங்கில் டவுட் இருந்துன்னா கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லித்தரேன். பெயிண்டிங்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் தான் சொல்கிறாங்க, அதில் என்ன தான் அப்படி சீக்ரெட் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மச் பண்ணி தான் இருக்கேன், நிறைய வீடியோ வந்து மியூசிக் போட்டு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய கமெண்ட் அதில் மேக்ஸிமம் வரது என்ன, நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து நான் தமிழில் சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இப்போ மூக்கானில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து நான் 50 நான் எங்கேயுமே மாற்றலை. இப்போ இந்த மூக்கான் வரும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க, ப்ரஷோட சைஸ் வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நான் எப்படி வரைகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் ஆனாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதனால் வந்து இந்த வீடியோவை தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்து முகத்துக்கு கீழே வந்து நான் பெயிண்டிங் பண்ணுறேன். இப்போ இந்த ஹைலைட்டாக இருக்கிற இடத்த வந்து நல்லா இப்படி ஒயிட் கலரை நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நிறைய பேர் கேட்பீங்க ஆயில் எஃபெக்ட் எப்படி வர வைக்கிறதுன்னு, அது நானே இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுனா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, நானும் இந்த இதுக்கப்புறம் நான் இது ட்ரை பண்ணலை, ட்ரை பண்ணி வந்ததுனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் நான் வந்து பெயிண்டிங்கை நானும் கற்றுட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் விடாமல் ஸ்மச் பண்ணணும். ஸ்மச் லைட்டாக விட்ட இடம் தெரிஞ்சால் கூட அது ஃபினிஷிங் ஒழுங்காக தெரியாது. ஸோ வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணணும், அதுதான் நான் வந்து இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ரஷோட சைஸ் வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சின்ன ஏரியாவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ப்ரஷோட சைஸ் வந்து சின்னது பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லேயர் பாக்ஸில் பார்த்துக்கோங்க, நான் எந்த லேயருமே பண்ணல, அப்படியே ஒரே லேயர் அதாவது பேக்ரவுண்டில் இருக்க லாக் எடுத்துகிட்டு அப்படியே தான் ட்ரா பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பார்த்துக்கோங்க ஸ்ட்ரென்த் எங்கெங்கே எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அதாவது நான் ஸ்ட்ரென்த் வந்து எங்கேயும் மாற்றலை, கண்ணத்துக்கு அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டாக கோடு தெரியணுமோ அங்கே மட்டும்தான் ஒரு 90 வச்சு கோடு போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் 50 வச்சு தான் ஸ்மச் பண்ணுறேன். பாருங்கள் நான் ஸ்மச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது முதல் சொன்ன மாதிரியே தான் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிகிட்டே நிறையா டைம் வந்து ஸ்மச் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து ஸ்மச் பண்ணுறது நல்லா ஹைலைட்டாகவே தெரியும். நான் உங்களுக்கு இப்போ ஸ்மச் பண்ணிட்டு ஜூம் அவுட் எடுத்து காமிக்கிறேன். நம்ம ஸ்மச் பண்ணது நல்லா தான் இருக்கும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து கேட்குறதுனா இந்த ஹேரில் ப்ளூ கலரில் எப்படி ஹைலைட் காமிக்கிறீங்க அதை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாலே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் வந்து லிங்க் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் அந்த வீடியோ நான் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நிறையா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படிலாம் பண்ணணும் சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐஸ் எப்படி வரையணும்னு கேட்டாங்க. ஐஸ் வந்து அதே மாதிரி தான், ஜூம் நல்லா பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து 50 இருக்கட்டும். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதிகமாக வைக்காதீங்க. ஒயிட்டை மட்டும் ஸ்மச் பண்ணுங்கள், பிளாக் பண்ணால் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் நிறைய தெரிஞ்சதாக தான் பண்ணணும், இல்லைனா பண்ண தேவையில்லை. ஏன்னா பண்ணால் அப்புறம் அசிங்கமாகிடும் கண், அதுக்காக தான் நான் பண்ணலை. ஃபினிஷிங் நல்லா தெரிஞ்சவங்களாம் அதை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியணா பண்ணிக்கோங்க, எனக்கு அவ்வளோ வராது அதனால நான் பண்ணலை. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜூம் அவுட் எடுத்து காமிக்கிறேன், நம்ம பெயிண்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பெயிண்ட் பண்ணது சூப்பராகவே இருக்குது, இன்னும் பாதிக்கு மேலே பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ணிடலாம். இப்போ வந்து காதாண்டை பெயிண்ட் பண்ணலாம். காதாண்ட பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதே 50 வச்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதை விட கலர் அப்ளை பண்ணும்போது சூப்பரான கலர் அப்ளை பண்ணாதான் அதுக்கு வந்து நல்லாவே தெரியும். பெயிண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, கலர் தான் அதுக்கு முக்கியம். நீங்கள் முக்கியாக பெயிண்ட் பண்ணிவிட்டு கலர் கொடுத்தா கூட அது ஹைலைட் நல்லாவே தான் தெரியும்.
ஸோ கலர் எப்படி கொடுக்கணும்னு கூட நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை வந்து எங்கேயுமே வேகமாக, அதாவது ஃபாஸ்ட் பண்ணல, ஸ்லோ பண்ணல, வீடியோவும் கட் பண்ணல, ஃபுல்லாகவே வந்து சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா காது நான் வந்து ஸ்மச் பண்ணிட்டேன், இப்போ கழுத்தெல்லாம் ஸ்மச் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் 50 தான் வச்சுருக்கேன், நான் எதுவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணல. பாருங்கள் காதாண்டை கழுத்தாண்டை வரையும் போது கொஞ்சம் நல்லா ப்ரஷோட சைஸ் பெருசாக கூட வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லிப்ஸ் வந்து வரையில, அது எப்படி வரையணும்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள் நல்லா ஜூம் நல்லா பண்ணிக்கோங்க, ஜூம் நல்லா பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பெருசாக வச்சு சீக்கிரமாக வரையலாம்னு நினச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால சின்னதாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளிக் பண்ணி வரைஞ்சிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா வரைகிறது உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் 50 தான் வச்சுருக்கேன், மாற்றலை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ப்ரஷ்லாம் வந்து டிஃபால்ட் ப்ரஷ் தான், இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குன்னு நான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லாம் நான் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஒன்று ரைட் டு லெஃப்ட் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணணும், இல்லை அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெயிண்ட் நல்லாவே இருக்காது. நீங்கள் எந்த சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே சைடில் தான் வந்து முடிக்கணும், அதாவது ரைட் டு லெஃப்ட்டில் ஸ்மச் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் முடிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் தான் ஸ்மச் பண்ணுறேன், அப்போ அதே மாதிரி தான் நான் லாஸ்ட் வரைக்கும் முடிக்கணும், ஏன்னா அப்புறம் அப் அண்ட் டவுன் பண்ணால் நல்லாவே இருக்காது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து லிப்லாம் வந்து ஸ்மச் பண்ணிட்டேன். இப்போ ஜூம் அவுட் எடுத்து பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா பண்ணது உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து இன்னும் கழுத்தாண்டை இருக்குது, நெத்தி ஆண்டெலாம் வந்து இன்னும் ஸ்மச் பண்ண வேண்டியது இருக்குது, அங்கே இன்னும் பண்ணலை. அதை பண்ணிவிட்டு நம்ம கலர் அப்ளை பண்ணிட்டு ஹேர்லாம் வரையலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தாண்டா நம்ம சொன்ன மாதிரி தான், நல்லா ப்ரஷோட சைஸ் பெருசாக வச்சுக்கோங்க, பெருசாக வச்சுட்டு ஸ்மச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் ஸ்மச் பண்ணுறேன், பெருசாக வச்சுட்டேன். இன்னும் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி, நான் மொதல் சொன்ன மாதிரி தான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, கிளிக் பண்ணி தான் வந்து நீங்கள் மவுஸை மூவ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் மவுஸ், அதாவது சாரி லேப்டாப்பில் மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் மவுஸ் கனெக்ட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். லேப்டாப்பில் வர டச் பேடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நானும் அந்த ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மவுஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து நான் ஸ்மச் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கழுத்தை ஸ்மச் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை மட்டும் நான் ஸ்மச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஹேர்லாம் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ வந்து நான் இதுக்கு எதுவுமே வந்து ப்ரஷ்ஷு எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்டால் பண்ணல, நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே டிஃபால்ட் தான். ஸோ நீங்கள் இந்த ப்ரஷ்ஷோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் 50 வச்சிருக்கேன், நீங்கள் நல்லா ஸ்மச் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் எடுத்தவொடனே வந்து எல்லாமே வந்து வந்துடாது. என்னோடய ஸ்டார்டிங்கில் வந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க, அந்த மாதிரி தான் எனக்கும் வந்தது. ஆனால் இது யாருமே எனக்கு சொல்லித்தரல, இது நானாக தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை, ஸோ ஏதோ நானே கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிறேன், நல்லா தெரியும் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து நான் மற்றவங்களுக்கும் கற்றுத்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க கை வந்து இன்னும் ஸ்மச் பண்ணலை, அது எப்படி பண்ணணும்னா அதே போல் தான் 50 வச்சுக்கோங்க, ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி ஸ்மச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். பிளாக்கில் வந்து, அதாவது கண்ணில் இருக்க பிளாக் கலரை வந்து ஸ்மச் பண்ணாதீங்க, அது வந்து ஃபினிஷிங் நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும், நம்ம பண்ணால் வந்து அது நல்லா இருக்காது, அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜூம் அவுட் எடுத்துகிட்டு நெத்தியை வந்து நீங்கள் ஸ்மச் பண்ணலாம். இப்போ வந்து நான் ப்ரஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் மட்டும் ஸ்மச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி பாருங்கள், தமிழில் டிஜிட்டல் பெயிண்டிங்கிறது ரேர் தான், அதாவது கஷ்டம், நீங்கள் போய் பாருங்கள். நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் தமிழ்லேயே போடுறேன், ஏன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறதுன்னா அதே தான், நான் போகிற டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, டிஸ்லைக்கும் பண்ணுறீங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு ஒருத்தவங்க பார்த்தா கூட போதும், ஏன்னா அவங்களுக்காக தான் நான் இது வந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நெத்தியாண்டை வந்து நான் ஃபினிஷிங் பண்ணி முடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நெத்திலாம் வந்து நான் ஸ்மச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம அடுத்ததாக வந்து வரைய வேண்டியது ஹேர் தான், அந்த ஹேர் எப்படி வரையணும்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சு பொட்டாண்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸ் வந்து சின்னதாக வச்சுட்டு ஸ்மச் பண்ணுங்கள். ஸ்மச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே தெரியும், பொட்டு மேலே ஸ்மச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொட்டு மேலே ஸ்மச் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா நான் பொட்டியும் ஸ்மச் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் ஐப்ரோவும் ஹேரும் மட்டும் தான் ஸ்மச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்டில் கண்டிப்பாக போடுவீங்க, எனக்கு வரலை, இந்த ப்ரஷ் செட் ஆகலை, நீங்கள் என்ன வேறு ப்ரஷ் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. இல்லை, அதே ப்ரஷோட லிங்க் தான் நான் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு ஷார்ட்கட் பி. பென் டூலில் கட் பண்ணுறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா தெரியாத இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் பென் டூலை வச்சு
இந்த போட்டோட பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெண்டுல வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி தான் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பாக்ஸில் நிறைய லேயர் இருக்கும், என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஃபுல்லாக மியூசிக் போட்டு போட்டிருப்பாங்க, அதுவும் ஸ்பீடாக வேறு போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் வந்து நான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சரி உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்லோவாக பண்ணுறேன், வீடியோ கூட எதுவும் ஃபாஸ்ட்டு பண்ணல. அதனால தான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டே இருக்கேன், இல்லைனா நானும் மியூசிக் போட்டு கூட போயிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இது மாதிரி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ண முடியும். இன்னும் நிறையா இந்த இது வந்து ஒரு சீரியஸாகவே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணுறது சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து அதே போல் நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறது என்னென்னா, ஆக்டர் ஃபோட்டோஸ் பண்ணாதீங்க, நார்மல் ஃபோட்டோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அடுத்தடுத்து நான் பண்ணுறேன், அடுத்தடுத்து வந்து நார்மல் ஃபோட்டோஸ்லாம் நான் கண்டிப்பாக வந்து பெயிண்டிங் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து ஃப்ளாட்டாக இருக்க நார்மல் ஃபோட்டோஸை பெயிண்டிங் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நான் வந்து பெயிண்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எங்கள் கண்ணத்தாண்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணியே காமிச்சிட்றேன். கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா யாரும் வரைஞ்சி கலர் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஜூம் மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நான் வந்து ஹேரை வந்து நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் கட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் இதை கட் பண்ணி முடித்தவுடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெதர் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஃபெதர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம சேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணிட்டேன், லேயர் பாக்ஸ் கொஞ்சம் நோக்கி வச்சுக்கிறேன், மறைக்குது, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதை மட்டும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து டேப் பட்டன் அமுத்திறேன், டேப் பட்டன் அமுத்துனா உங்களுக்கே தெரியும் டூல்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும். மறைஞ்சிட்டவுடனே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஃபெதர் செட் பண்ணி உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் செட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இடத்துக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் அனுப்பிச்சனா வந்து செலெக்ஷன் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஃபெதர் செலக்ட் பண்ணுறேன், அதாவது செலக்டில் போயிட்டு மாடிஃபை செலக்டில் போயிட்டு ஃபெதர், அதாவது அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் கண்ட்ரோல் டி, இதை அனுப்பிச்சினீங்கன்னா ஃபெதர் கேட்கும். நான் வந்து ஃபெதர் வந்து ஒன்று கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே அனுப்பினோம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் வந்துடும். டூப்ளிகேட் லேயர் வந்த பிறகு இதை நான் வந்து இப்போ பின்னால் இருக்க க்ரீன் கலர் பேக்ரவுண்டை ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். அதுக்கு கீழே இருக்க லேயர் ஜீரோன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது, அதை அப்ளை பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் இதை அனுப்புனீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்து மாறிடும். ஸோ இப்போ ஹேரை எப்படி ஸ்மச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ஸ்மச் டூல் செலக்ட் பண்ணிவிடுங்க, ரைட் கிளிக் கொடுத்து ஹேர் அதாவது த்ரீ டாட் ப்ரஷ், இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, இல்லைனா லிங்க் வந்து கீழே இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 வச்சுட்டு இது வந்து நான் வந்து வரையிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லணும், வரையிறதுக்கு முன்னாலே நீங்கள் கலர் அப்ளை பண்ணலாம், இல்லை வரைஞ்சிட்டும் கலர் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து வரையிறதுக்கு முன்னால் எப்படி கலர் அப்ளை பண்ணி வரையலாம் சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் எடுத்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்க லேயர் பாக்ஸில் ஒரு ஃபோட்டோ தெரியுது இல்லையா, அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்ட பிறகு ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் உங்களுக்கு என்னென்ன கலர் எங்கெங்கே அப்ளை பண்ணணுமோ அந்த கலர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹெச் எஸ் பி ஆர்னு அது மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஹெச் செலக்ட் பண்ணிடுறேன், ஹெச் செலக்ட் பண்ணிட்டு கலர் நான் கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரி தரேன், உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 30 இல்லாத 40 தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கிறேன், ஒப்பாசிட்டி 30 வச்சுக்கிறேன், ஃப்ளோ வந்து 100 வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் அப்ளை பண்ணுறேன். கலர் அப்ளை பண்ணால் இது வந்து கொஞ்சம் மேலே கலர் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லா இல்லை, இது வந்து நான் எப்படி ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணணும் நான் சொல்லியே தந்துடுறேன் உங்களுக்கு. க்ரீன் கலர் அப்ளை பண்ணிட்டு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா கலர் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், எடுத்த உடனே வந்து யாருக்குமே கலர் வந்து சீக்கிரமாக நல்லா வந்துடாது, கலர் அப்ளை பண்ணி பார்க்க பார்க்க தான் வரும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரென்த் வந்து நான் 10 வச்சுக்கிறேன், 10 வச்சுட்டு ப்ளூ கலர் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளூ கலர் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இங்கே லேயரில் நார்மல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹேரோட கலர் வந்து மாறிடும். இப்போ இந்த லேயரையும் ப்ளஸ் கீழே ஒரு லேயர் இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் சங்கிலி மாதிரி போட்டு இதை வந்து மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐ ஐக்கான் பக்கத்தில் கீழே இந்த இருக்க இந்த லேயரில் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து சங்கிலி மாதிரி வந்துடும், இதை வந்து மெர்ஜ் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் இ அனுப்பினீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும்.
இப்போ செலெக்ஷன் வந்து இப்போ வந்து செலெக்ஷன்ல தான் இருக்கு, அதை வந்து டீசெலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் அதாவது கண்ட்ரோல் டி அதோட ஷார்ட்கட். இப்போ கண்ட்ரோல் ஜூம் பண்ணி அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அமுத்துனீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஜூம் ஆகும். இப்போ வந்து ஹேர் வரைஞ்சி பார்க்கலாம். அதுக்கு அதே மாதிரி தான் ஸ்மச்சோட செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ண ஆரம்பிச்சுங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85 வச்சுக்கிறேன். ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்குது, நான் ஒரு 15 வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ப்ரஷோட சைஸ் சின்னதாக வச்சுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும். இப்போ நான் வந்து 15 வச்சு நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வரைகிறீங்களோ அவ்வளோ ஸ்லோவாக தான் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ஹேர் வந்து எப்பவுமே லென்த்தாக அதாவது நீட்டாக அழகாக வந்துடாது, கையெலாம் கொஞ்சம் நடுங்க தான் செய்யும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள், எடுத்தவொடனே வரலன்னு சொல்லிட்டு எதையும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், வரைஞ்சி பாருங்கள். இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரைஞ்சே காமிச்சிடுறேன். உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், பட்டு ஃபாஸ்ட்டாகவும் நான் வந்து வீடியோ ஓட்டலை, ஃபாஸ்ட்டும் பண்ணலை. உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தொடர்ந்து இதை பற்றி நான் சீரியஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன சீரியஸ் வேணும் இல்லை எதை பற்றி பெயிண்டிங் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தெரிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன். ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 வச்சுக்கிறேன், ஏன்னா சைஸ் கொஞ்சம் பத்தலாக ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. 17 வச்சுட்டு நான் வந்து வரைய ஆரம்பிக்கிறேன். ப்ரஷ்ஷு வந்து நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள், வரைஞ்சால் தான் வரும். அதே மாதிரி ஹேர் வரையும் போது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வரைஞ்சால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே ஸ்மச் பண்ணுறேன், இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஸ்மச் பண்ணுறேன். ஸோ மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பெட்டர்னு தெரியுதோ அதை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஹேரை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிட்டு தான் இருக்கேன். இது கொஞ்சம் ஸ்லோவாக வரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஸ்லோவாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக வரைஞ்சால் நல்லா இருக்காது இது. அடுத்தது ஹேர் வந்து லூஸ் ஹேர்லாம் எப்படி வரையணும், அதாவது ஒரு ஹேர் தனித்தனியாக எப்படி வரைகிறாங்க அதெல்லாம் நான் வந்து நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை கற்றுக்கோங்க, இதெல்லாம் வந்து பேசிக்கு. அடுத்து வந்து போக போக நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஃபோட்டோவில் வரைகிறேன் இந்த ப்ளூ கலரில் வந்து ஹேர் செப்பரேட்டாக தெரியுது அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் நல்லா தான் கொஞ்சம் வருதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஹேர் வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி வரீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளாக ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஹேர்லாம் வரைஞ்சிடலாம், அடுத்து கீழே வரையலாம். பார்த்தீங்கன்னா ஹேர் வரைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து கலர் வந்து லாஸ்ட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம், அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோலையும் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் முதலே வந்து கலர் அப்ளை பண்ணி தான் நான் வரைகிறேன். ஸோ இன்னும் இதில் வந்து கலர் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் வரையாத இடம் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நல்லா நீங்கள் ஸ்மச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்மச் பண்ண தான் வந்து நல்லாவே டீட்டெயிலாக நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க, நானும் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு புரியணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நேரமாக பேசிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ நான் ஜூம் அவுட் எடுத்து காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லாவே இருக்குது. இந்த இதை எடிட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டியோட லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழே தந்துடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி வரைஞ்சிருக்கேன் எல்லாமே பார்க்குறதா கூட பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கமெண்ட்னாலும் நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிவிட்டு அது மூலயமா கூட எனக்கு கண்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் ஹெல்ப் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வந்து ஸ்லோவாக வரீங்க சொன்ன மாதிரி, ஸ்ட்ரென்த் வந்து பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக ஃபுல் ஹெச்டியாக தான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போடுவாங்க, பட் வந்து என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அப்பாசிட்டி ஸ்ட்ரென்த்லாம் வைக்கிறாங்க சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி வந்து கம்மியாக போடுவாங்க. பட் நான் அப்படி போடலை, உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் க்ளீனாக ஹெச்டியாகவே போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஹேர் நான் வரைஞ்சிட்டு தான் இருக்கேன், உங்கள் கிட்டே பேசிட்டே வரைஞ்சிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நேரம் ஸ்லோவாக தான் வரைகிறேன், வீடியோ எதுவும் ஃபாஸ்ட்டு பண்ணலை. ஒரு வீடியோவை பெயிண்ட் பண்ணுறது சாரி ஒரு ஃபோட்டோவை பெயிண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து 1 hour எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ, நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1.5 hour எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணால் பண்ணுறேன், என்னோட ஃபஸ்ட்டு பெயிண்டிங்லாம் வந்து ரொம்ப முக்கியம் தான் இருக்கும். இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுட்டு வரேன், கற்றுட்டு வந்தோன்னே எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸ் வந்து சின்னதாக வச்சுக்கிறேன், சின்னதாக வச்சுட்டு வந்துக்கிறேன். ஏன்னா பெருசாக வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் அவ்வளோ வராது. ஸோ முடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு மடிஞ்சிருக்கோ அதாவது எந்த சைடு கரெக்டாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்மளாக ஒரு சைடு பிடிச்சி வரைஞ்சோன்னா அது நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வரைஞ்சிட்டேன்.
ஜூம் அவுட் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இந்த காதான்லாம் எப்படி வரும் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து மேலே இழுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி பாதி தூரத்துக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இங்கே இன்னும் ஃபினிஷிங்லாம் நிறையா வரைய வேண்டியது இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோலாம் நான் சொல்லித்தரேன், ஆனால் கொஞ்சம் இப்போ இருங்க, லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். அதுக்கடுத்து வந்து இதை நல்லா வரைஞ்சிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதுக்கடுத்து வந்து நான் வீடியோ நிறையா போடுவேன், டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ. அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க பார்க்கட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசையாக இருக்காங்க. பட் வந்து சொல்லித்தரதுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அப்படி டிஜிட்டல் பெயிண்டிங்கில் என்ன இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து நான் சொல்லி தந்துடுறேன். இதில் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்னு ஒன்றும் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ ஹேர் பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராகவே தான் இருக்குது, நம்ம அப்ளை பண்ண கலர். ஸோ அதை தான் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஹேர் வரையதோட கலர் அப்ளை பண்ணுறது தான் முக்கியம். ஸோ கலர் அப்ளை பண்ணுறது தெரியல கூட கேளுங்க, உங்களுக்கு என்ன தெரியலனாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கலருக்கு ஸ்பெஷல் வீடியோ கூட போடுறேன், என்னென்ன கலர் அப்ளை பண்ணலாம், எந்த ஃபோட்டோவுக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹேர் வந்து வரைஞ்சிட்டு தான் இருக்கேன். இங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் காதில் கொஞ்சம் இழுத்துட்டு, அதனால் ஒயிட் கலர் தடுத்து, அதனால் இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜூம் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஜூம் பண்ணி நல்லா இதில் வந்து ஷார்ப்பாக வரைஞ்சிக்கோங்க. ஷார்ப்பாக வரையும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாவே தெரியும். இப்போ இங்கெலாம் வந்து லூஸாக வரையணும், அதை நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்லித்தரேன் பாருங்கள் எப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இதை கொஞ்சம் பரவாயில்ல, இது ஃபினிஷிங் சரியில்லாலும் பரவாயில்ல, இந்த இடத்த ஒழுங்காக வரைஞ்சிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஃபினிஷிங் சரியாக வரையணும்னா, நீங்கள் வரைகிற ஐப்ரோ அப்புறம் வந்து லூஸ் ஹேர் இதெல்லாம் வந்து நல்லா ஃபினிஷிங் தெரிகிற அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. அதாவது நீங்கள் வரைய வரைய தான் வரும், எடுத்தவொடனே வந்து எதையும் கற்றுக்க முடியாது. அதே போல் நிறைய நண்பர் வந்து டாபாஸ் லேப்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, நான் சொல்லித்தரேன். அதாவது இந்த இந்த ஃபோட்டோ வந்து நான் டாபாஸ் லேப் வந்து யூஸ் பண்ணலை, நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டாபாஸ் லேப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லித்தரேன். ஸோ இங்கே நான் ஃபினிஷிங் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னு சொல்லி தந்துறேன். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 வச்சுக்கோங்க, சைஸ் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க, 10 அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எப்படி இழுத்தீங்க அப்படின்னு கிளிக் பண்ணி, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா முடி ரியலாகவே தெரியும். ஸோ வரைஞ்ச மாதிரி அதாவது முத இருந்த மாதிரி தெரியாது, இழுக்கும்போது நல்லா ரியலாக தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிது கொஞ்சம் கொஞ்சம், அதெல்லாம் கிளிக் பண்ணி இங்கே ஸ்மச் பண்ணதெல்லாம் தெரியாத அளவுக்கு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 அது மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரஷ் ஸ்ட்ரென்த், அதை சாரி கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன். ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஒரு 15 வச்சுக்கிறேன். 15 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் வரைய ஆரம்பிச்சிடுறேன். கிளிக் பண்ணி வரைய ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மைக் சவுண்டு, அதாவது சாரி மவுஸ் சவுண்ட் வந்து கிளிக் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அந்த சவுண்டில் நான் ரிமூவ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு புரியணும் சொல்லிட்டு நான் தமிழே நல்லா ஃபுல்லாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து எதுவும் ஃபாஸ்ட்டும் பண்ணலை, எதுவும் கட் பண்ணலை, ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஜூம் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நான் வந்து வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்ட பிறகு இன்னும் நெத்தியாண்டெலாம் கொஞ்சம் இருக்குது, இப்போ இந்த இடத்த எப்படி வரையணும் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்த வந்து ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 இல்லை ஒரு 75 வச்சுக்கோங்க. 75 வச்சுட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 தான் வச்சுருக்கேன். 15 வச்சுட்டு அப்படியே அந்த முடி எந்த சைடு இருக்கோ அதே மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கேட்கலாம் அங்கே முடி வந்து பிளாக்காக, அதாவது சாரி பிளாக்காக வரல, அதாவது கருப்பாக வரல அப்படின்னு, வரலாலும் பரவாயில்ல, நம்ம கலர் கொடுத்து அதை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சா காமிக்கிறேன், எங்கே பிளாக்காக இருக்கோ அங்கே பிடிச்சி நீங்கள் வரைஞ்சிங்க, அங்கே பிடிச்சி கிளிக் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா முடி வந்து சூப்பராகவே தெரியும். நான் இந்த இடத்த வரைஞ்சே உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷிங்லாம் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எப்படிலாம் வரையணும்னு சொல்லிட்டு. அடுத்ததான் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க, நான் வந்து தோராயில் தான் நான் சொன்னது தான் வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வரைய வரைய தான் வரும். ஸோ நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற முடிய கீழே இருந்து வந்துடுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கட்டும். ஸோ இதுக்கடுத்து வீடியோ நிறைய போடலான்னு இருக்கேன், உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து தமிழில் தான் அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோ. இன்னும் நிறையா போடலான்னு இருக்கேன், டிஜிட்டல் பெயிண்டிங் பேக்ரவுண்ட் எப்படி மேக் பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன், அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து பண்ணணும், அதாவது கழுத்தால் இருக்க ஹேர் வந்து பண்ணணும். தலைக்கு மேலே இருக்க ஹேர் வந்து நான் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து ஐப்ரோ வரைஞ்சிடலாம், அது வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அது அதுக்கு மேலே வந்து கண்ணில் இருக்க இந்த முடியை வரைஞ்சிக்கலாம். இது வந்து என்ன பண்ணணும்னா நல்லா சின்னது பண்ணிக்கோங்க ப்ரஷ்ஷோட இதுவை,
சின்னது பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வச்சு நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி வரைய ஆரம்பிச்சிடலாம். சாரி அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, அதாவது ஒரு 60 வச்சுக்கோங்க. 60 வச்சுட்டு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், இது தெரியலனாலும் பரவாயில்ல, சும்மா நம்மளுக்கு சின்ன சின்ன கோடு தெரிஞ்சாலே போதும். நம்ம ஜூம் அவுட் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அதே போல் ரைட் சைடில் இருக்கிறதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி இழுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஹேர்லாம் கொஞ்சம் தெளிவாகவே தெரியும். இப்போ ஐப்ரோ எப்படி வரையலாம் பார்க்கலாம். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-85 வச்சுட்டு ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சின்னதாக வச்சு வரீங்கன்னா அவ்வளோ வந்து ஐப்ரோ வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா தெரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகவே வச்சுக்கிறேன். ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 வச்சுக்கிறேன். 6 வச்சுட்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 85 தான் நான் வைக்கிறேன். 85 வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளிக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐப்ரோ வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அதில் இருக்கிறத மட்டும் வரைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஐப்ரோ வந்து வரைஞ்சி முடிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஐப்ரோ வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு முடிச்சிட்டேன், இப்போ ரைட் சைடு நான் வரைகிறேன். அதே போல் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் ஐப்ரோலாம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலை என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜூம் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோக்கு ஓரத்தில் இப்போ மவுஸ் ஆன்லாம், இப்போ நான் மவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்மச் பண்ணாத ஏரியா இருக்குது. அதை வந்து மறுபடியும் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணோம், 64 நம்பர், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ண ஆரம்பிச்சு. இது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சோம், ஒரு 50 வச்சுக்கலாம் இல்லை 60 வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ 60 வச்சு வரைகிறேன். ஸோ நீங்கள் வந்து வரையவரே அதாவது வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக வச்சு வரீங்க. அதிகமாக வச்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, கலர் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 30-35 வச்சு வரைய ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா வரைஞ்சி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் நிறையா ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு வரும். இப்போ வந்து நான் ஹேர் வரைஞ்சிட்டேன். கீழே இருக்கிற ஹேர் வரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதான் வரையலாமா என்னென்னு பார்க்குறேன். சரி ஓகே வரைஞ்சிடுறேன். இந்த வீடியோ மட்டும் உங்களுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன், ஏன்னா வந்து இன்னும் கலர் அப்ளை பண்ணுறது, மேலே இருக்க ஹேரில் கலர் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு சொல்லணும். அதுக்காக அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஆனால் அதே ப்ரஷ் அதே ஸ்ட்ரென்த் தான் வச்சுறேன். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 வச்சுக்கிறேன். 85 வச்சு தான் நான் இப்போ வரைகிறேன். பார்த்துக்கோங்க எப்படி வரைகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன், அதுக்கடுத்து நான் வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் சரி இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட்டு பண்ணலை. ஹேரோட ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வச்சு தரேன், ஏன்னா வந்து நான் இது உங்களுக்கு நான் சீக்கிரமாக காமிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து ரொம்ப நேரமாக பேச முடியல, உங்களுக்கு புரியணும்னு சொல்லி தான் நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் வந்து கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணும், இல்லை பெயிண்டிங்கில் எதனால் டவுட்டு அப்படின்னா நீங்கள் ஃபோன் கூட பண்ணலாம். ஃபோன்னால் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து ஈவினிங்கில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஹேர் வந்து இப்போ வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இந்த ஹேர் கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரையல, சும்மா கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா தான் வரைகிறேன். மேலே இருக்கிற ஹேர் தான் வந்து ஸ்லோவாக வரைஞ்சேன், இது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹேரோட ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக தான் வச்சு வரைகிறேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து வரையணும், ஏன்னா வந்து ஸ்கின்ல டச் பண்ணக்கூடாது ப்ரஷ், ஸ்கின்ல டச் பண்ணால் ஹேர் வந்து ஸ்கின் கலருக்கு மாறிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்லோவாக தான் வரைகிறேன். இந்த இடத்துல ஸ்லோவாக வரைஞ்சதுக்கப்புறம் ஜூம் அவுட் எடுத்து பாருங்கள், ஹேர் வந்து நல்லாவே தான் இருக்குது. இன்னும் இந்த இடத்துல கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை வரைஞ்சிட்டு கலர் எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி மேக்கிங் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன சாம்பிளாக இதில் நான் காமிச்சிடுறேன், பேக்ரவுண்ட் எப்படி மேக்கிங் பண்ணலான்னு. ஸோ பேக்ரவுண்ட் மேக்கிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தான், அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். அந்த விட ஒன்றும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் வந்து நான் லிங்க்கு தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வந்து வரைஞ்சி முடிக்க போகிறேன். வரைஞ்சி முடிச்சுட்டு கலர் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் எப்படி லூஸ் ஹேர், அதாவது ஒரு ஒரு முடியாக வந்து எப்படி நம்ம வரையிறது அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு வந்து ஹேர் வரையும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கேர்ள்ஸுக்கு வரையும்போது ஹேர் வந்து லூஸ் ஹேர் வரையணும். அது எப்படி வரையணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 93-94 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக்கிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மாதிரி தான் தெரியும். இது நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டாக காமிக்கணுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஹேரை தூக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஹேர் கொஞ்சம் தூக்கி விட்டால் நல்லா தெரியும், அதனால் வந்து நான் இந்த இடத்த நல்லா வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எங்கே எப்படி வரையணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்குன்னு எல்லா இடத்தையும் வந்து நீங்கள் ஹேர் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, முடி வந்து படியாத மாதிரி தெரியும். ஸோ வந்து ஹேர் வந்து இப்படி தான் வரையணும், நான் எப்படின்னு கூட சொல்லி தந்துடுறேன் பாருங்கள். வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ
இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் திரும்பவும் திரும்பவும் சொல்றேன், வீடியோ வந்து நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டாவோ இல்ல நெக்ஸ்ட் அடிச்சு பார்த்தாலோ புரியாது. நல்லா பாருங்க, இதுல நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே. ப்ரஷோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வச்சிருக்க நீங்க பாத்துக்கோங்க, 10 தான் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா 94 வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் பெயிண்டிங் அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பண்ண தான் வரும், பட் கொஞ்சம் டைம் ஆகும் கத்துக்க, வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரீயார் வந்து இப்படி தான் வரையணும், ஃப்ரீயார் வரைஞ்சிட்டு பிறகு இன்னும் எப்படி வரையலாம், இன்னும் ஃபினிஷிங் எப்படி நம்ம காமிக்கலாம் ஹேருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ ஜூம் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரீயார் வரைஞ்சது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் காமிக்கணும் ஹேரை ஃப்ரீயார் அப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்எம்டி ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் வந்து மேலே இருக்குது, அந்த லேயர் வந்து இந்த ஃபோட்டோக்கு நம்ம பெயிண்ட் பண்ண ஃபோட்டோக்கு கீழே மாற்றிக்கிறேன். அதாவது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே விடுங்க, மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட அதாவது ப்ரஷ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் ப்ரஷ் இல்லாமல் நார்மல் ப்ரஷ், அதாவது ப்ரஷ் நம்பர் 5 யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாற்றிக்கிறேன். இதுக்கு ஷார்ட்கட் வந்து டி, வெறும் டி அமுத்துனா டிஃபால்ட்டாக பிளாக் கலர் வந்துடும். ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 இல்லை ஒரு 90 வச்சுக்கிறேன். 90 வச்சுட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்னதாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயார் வரையுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் நான் ப்ரஷ் டூல் தான் யூஸ் பண்ணுறேன், புரியலன்னு சொல்லாதீங்க, தெளிவாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லேயரை ஃபோட்டோ கீழே வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்ரீயார் வரையும் போது நம்மளுக்கு ஃபினிஷிங் எவ்வளோ வராது, அதனால தான் நான் நியூ லேயரை வந்து கீழே வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயார் எப்படி வரையுது நான் சொல்லி தந்துடுறேன், அதுவும் எப்படின்னு பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் வந்து வரையணும். ஃப்ரீயாரும் அதேமாரி தான், எதுவுமே வந்து நீங்கள் பண்ண தான் வரும், எதையுமே கற்றுக்கணும்னா கொஞ்சம் பொறுமை தேவை, அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். மேக்ஸிமம் இது என்ன ஒரு 20 மினிட்ஸ் மேலே நான் பேசிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு. எங்கெங்கெல்லாம் ஹேர் வந்து ஹைலைட்டாக தெரியணுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஹேர் நல்லா தெரியும். ஸோ இப்போ ஜூம் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணணும். இது ரெண்டுத்தையும் வந்து நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். அதுக்கு முதல் சொன்ன மாதிரி தான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த கட்டத்தில் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சங்கிலி மாதிரி வரும். இப்போ கண்ட்ரோல் லீ அமுத்துனீங்கன்னா லேயர் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து பாருங்கள், இது வந்து ஹேர் வரையாத ஃபோட்டோ, இப்போ நான் ஹேர் வரைஞ்சதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து எப்படி கலர் அப்ளை பண்ணலாம் ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதே போல் தான் நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் அமுத்தி என்ட்ரு அமுத்திக்கோங்க. என்ட்ரு அமுத்திட்டு ப்ரஷ் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளராக இருக்க ப்ரஷ் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ பெருசாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் எஸ் பி ஆர் நிறையா இருக்கும். இதில் நான் வந்து ஆர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டீங்கன்னா கலர் வந்து நிறையா வரும். இதில் வந்து கண்ணத்தாண்டா மட்டும் நான் வந்து ரோஸ் கலர் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன், கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சுக்கிறேன். 20 வச்சுட்டோடனே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரு நான் 15 வச்சுக்கிறேன். 15 வச்சு ரோஸ் கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைட் சைடில் பண்ணும்போது இந்த ஃபேஸை தவிர கலர் வந்து வெளியே அப்ளை ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்க ஃபோட்டோ இருக்கு இல்லையா லேயர், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரவுண்ட் வந்து அந்த செலெக்ஷனுக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, கலர் வந்து உள்ள மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக பாருங்கள், நான் சொல்லித்தரேன். ஸ்ட்ரென்த் வந்து இப்போ நான் வந்து 10 வச்சுட்டு பிங்க் கலர் வந்து கொஞ்சம் எங்கெங்கே அதிகமாக கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி கொஞ்சம் கொடுக்கணும் வாரத்தில், அதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன கலர் எங்கெங்கே கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தரேன். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 மேலே வைக்கலை. ஸோ இப்படி தான் நான் ஸ்ட்ரென்த் வந்து வைக்கிறேன், 10 தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து இன்னும் மூக்கண்ணை மட்டும் கொஞ்சம் வைக்கணும், அதுக்கு வந்து நான் கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்த வந்து அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்காது. அதுதான் இப்போ ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து கலர் அப்ளை பண்ணுறேன். கலர் அப்ளை பண்ணுற உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லாவே தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தமிழில் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா மறுபடியும் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ வந்து இது ரைட் சைடில் நான் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர்னு கொடுத்துருங்க. கலர்னு கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், சூப்பராக வந்து கலர் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் டி அமுத்துறீங்கன்னா டி செலக்ட், அதாவது செலெக்ஷனில் இருந்தது டி செலக்ட் பண்ணணும், அதுக்கு செலக்டில் போய்ட்டும் டி செலக்ட் பண்ணலாம். அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் டி. இப்போ வந்து இன்னும் கலர் அப்ளை பண்ணது எனக்கு நல்லா தெரியல, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கலர் அப்ளை பண்ண லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூஎன் சேச்சுரேஷன், இதை கிளிக் பண்ணி சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கலர் அப்ளை ஆகும், கலர் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள்,
எனக்கு வந்து கலர் ரொம்ப ரோஸ் கலராக இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பி, அதாவது கலர் பேலன்ஸ், கண்ட்ரோல் பி அமுத்தி கலர் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த லேயர் வந்து கலர் பேலன்ஸ் வராது. ஸோ ஹேருக்கு கலர் போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதே போல் தான் ஸ்விஃப்ட் கண்ட்ரோல் என்ன அமுத்திக்கோங்க. ஸ்விஃப்ட் கண்ட்ரோல் என்ன அமுத்திட்டு அந்த ஃபோட்டோ மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து அதே போல் நான் வந்து ஒரு 10-5 வச்சுக்கிறேன். 5 வச்சுட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் போல் வேணும். அதுக்கு இந்த ஹெச்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் போல் எனக்கு எங்கெங்கே வேணுமோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி கலர்னு மாற்றிக்கோங்க. கலர்னு மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் என்ன டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ, பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு எப்படிலாம் நான் பேக்ரவுண்ட் மேக் பண்ணணும் அண்ட் எப்படி இன்னும் ஹைலைட்டாக வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.